இது பிரஸ்டீஜின் ஆல் ரவுண்டர். குடும்பத்தை நேசிக்கிறவங்க பிரஸ்டீஜ் எப்படி வேணாம்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே நம்ம குழந்தைங்க, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நாங்க எப்பவுமே உனக்கு துணையா இருப்போம். உன்னோட எந்த லட்சியத்திலையும் தோத்து போக நாங்க விட மாட்டோம். நிச்சயம், லட்சியத்துக்கு நாங்க உதவும். என்ன பிரதர்? ஆமா ப்ரோ, நம்ம எல்லாரும் என்னைக்குமே இணை பிரியாம நம்ம குழந்தைங்களோட ஒத்துமையா சந்தோஷமா இருப்போம். சரியா? பவானி, எங்க போனா? பவானி, 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 சூர்யா ஏன் அப்படி பவானி? தெரியலையம்மா. சூர்யா என்னப்பா ரொம்ப பதட்டமா இருக்க? ராஜு அந்த பிரசாதத்தை கொடு. சூர்யா பாட்டி, உங்க கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அம்மன் கோயில போய் வேண்டிக்கிட்டேன்ப்பா. இந்த இங்க வா. பவானி எங்கப்பா? பவானிய காண பாட்டி. என்னப்பா சொல்ற, அவ இங்க வீட்டுல தானே இருக்கா? சூர்யா பவானி எங்கப்பா? பவானிய வீட்டுல காண பாட்டி. கடைக்கு எங்கயா போயிருக்குமா? தெரியல அங்கிள், எனக்கும் பவானிக்கும் ஒரு சின்ன சண்டை, அது வாக்குவாதம் ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? பின்ன என்ன பாட்டி? நான் ஆபீஸ் ஸ்டாஃபோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது வேணும்னே அர்ஜென்டா பேசணும்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தா. எனக்கு உன்னோட ஆபீஸ் தான் முக்கியம்னு கோவமா சொல்லிட்டேன் பாட்டி, கோச்சிட்டு போயிட்டா. டேய் என்ன வார்த்தைடா சொன்ன? உன்னை விட ஆபீஸ் தான் முக்கியம்னு பவானிய பார்த்த சொன்ன? என்ன தம்பி நீங்க இப்படி பேசிட்டீங்களே, பவானி அம்மா துடிச்சு போயிருக்குமே. அம்மா நான் போய் பவானிய பார்த்துட்டு வரேன். என் புள்ள பேசினதுல அப்படி என்ன தப்பு இருக்கு? சப நாகரிகம் தெரிய வேண்டாமா அவளுக்கு? கம்பெனி ஸ்டாஃப்ஸ் வந்து ஆபீஸ் விஷயத்தை பத்தி சீரியஸா பேசிட்டு இருக்கும் போதுதான் அவ வந்து பர்சனல் விஷயத்தை பத்தி பேசணும்னு அடம் பிடிச்சா. அதுக்காக இப்படி ஒரு வார்த்தை இவன் சொல்லலாமா? டே சூர்யா, இன்னைக்கு பவானி இல்லன்னா இந்த ஆபீஸும் இல்ல, உனக்கு மீட்டிங்கும் இல்ல. ஏ நீயே இல்லடா, அவதாண்டா உன்னை ஆளாக்கனா? மறந்துட்டியா நீ? பாட்டி நான் தப்பா எதுவும் பேசல. அப்படி என்ன தலை போற பிரச்சனை? ஆபீஸ்ல ஸ்ட்ரைக் பண்ண போறாங்களாம். இது எவ்வளவு சீரியஸான விஷயம். அந்த டென்ஷன்ல சூர்யா இருக்கும் போது அவ வந்து கலாட்டா பண்ணா, அதான் என் பிள்ளைக்கு கோபம் வந்தது. இதுல என்ன தப்பு இருக்கு? பவானி வீட்டுல இல்லமா. எங்கடா போனா? பவானி வீட்டை விட்டு போயிருச்சுமா. எப்படி சொல்ற? இந்த லெட்டர் பாருங்கம்மா. டேய் இத பாருடா. ஒரு சின்ன சண்டை போட்டதுக்கு எதுக்கு வீட்டு விட்டு போகணும் பாட்டி? இதுல உன் தப்பு எதுவும் இல்லப்பா, நீ கவலைப்படாத. பவானி யாரு? ஒரு நர்ஸ் தானே. கலாவதி வாய மூடு. பவானி சூர்யாவோட பொண்டாட்டி. அப்படி எல்லாம் சாதாரணமா வீட்டை விட்டு போகலம்மா. இந்த வீட்டுல ஏதோ ஒரு பெரிய சதி நடந்திருக்கு. எனக்கும் அப்படிதான்டா தோணுது. இங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையே நடந்திருக்கு. சும்மா எவ்வளவு ஒருத்திக்கு வக்காலத்து வாங்கி உங்க பேரனோட வாழ்க்கைய நாசம் பண்ணாதீங்க. அந்த பவானி நர்ஸ் வேலைக்கு வந்தா, அவ வேலை முடிஞ்சிருச்சு, சூர்யாவும் குணமாயிட்டான். இப்ப அவ வீட்டை விட்டு போயிட்டா, அவ்வளவுதான். பவானி என்கிட்ட எதுவும் சொல்லாம கொள்ளாம ஏன் வீட்டை விட்டு போனோம்? சொல்லாம போயிருக்கான்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு ஒரு பெரிய கொடுமைய பண்ணிருக்கீங்க. டேய் சூர்யா என்னடா செஞ்சு தொலைச்ச?
நான் ஒண்ணு செய்யல பாட்டி, நான் என் வேலையை தான் பாத்துட்டு இருந்தேன். அது ஒரு தப்பா பாட்டி. டே சூர்யா, பவானி தாண்டா உன் வாழ்க்கை, அவ தாண்டா உன் நம்பிக்கை, அவளை இப்படி கைவிட்டுட்டியடா பாட்டி. நான் ஒரு தப்பு பண்ணலன்னு சொல்றேன்ல பாட்டி, நீங்க என்ன நம்ப மாட்டீங்களா? அவ அனாவசியமா வீட்டு போனதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? போடா, பவானிய போய் தேடுற, சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வாடா அவளை. முடியாது பாட்டி, நானா போ சொல்லல, தானா போனவளுக்கு தானா வர தெரியும், எனக்கு நிறைய வேலை இருக்கு. டே ராஜு, நீயாவது போய் பவானி எங்கன்னு தேடுறா, போடா சீக்கிரம் போடா. சரிம்மா. ஐயோ அம்மா தாயே, இப்பதானே உன் கோயிலுக்கு வந்து ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு வந்தேன், இப்படி பண்ணிட்டியம்மா. ஒரு வழியா பவானிய வீட்டை விட்டு துரத்தியாச்சு, அவ திரும்ப இந்த வீட்டுக்குள்ள நுழையாம பாத்துக்கணும், அதுதான் பெரிய சாதனை. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், என் புருஷனே எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்துட்டாரு, இனிமே இழக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? பிருந்தா, இவனுங்க பொறிக்கிங்க, இவனுங்களுக்கு பயந்து நீ அது கொள்ளிற. ஏய் வாடா. முதல்ல இந்த தண்ணிய குடி, மெதுவா 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 குடி, பொறுமையா குடி. வந்துட்டு இருக்க எங்க போனோம்? உன்னை எங்கயாவது டிராப் பண்ணவா? இல்ல சார், தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். பாத்து நீயே போய்க்கிறியாமா? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே பாத்து போ. மேடம், இந்த செட்ல தான் சபரி சார் ஆட்டோ இருக்கிறதா தகவல். இங்க வண்டிகளை கடத்துறதுக்கு பெரிய கும்பலே இருக்கு, எல்லா வண்டிகளும் இங்க தான் வருமா? இங்க எல்லாத்தையும் பிரிச்சு வித்துருவாங்களா? படுபாவீங்க, ஏன் ஆட்டோ என்ன பண்ணானுங்க தெரியல. நம்ம ஆட்டோ கண்டிப்பா கிடைக்கும்.
நிறுத்து நிறுத்து நிறுத்துப்பா. இறங்கு இறங்கு வாங்க. கொஞ்சம் இவ்வளவு பாருங்க. இவங்க தான் மேடம். இந்தாங்க சபரி. லேக்கா காசு கொடுத்தா அடுத்தவங்க பொருளை திருடி விப்பியா? மனசாட்சி இல்ல உனக்கு? உன்னெல்லாம் மேடம் அவளை அடிக்காதீங்க மேடம். இங்க பாருங்க, எங்க ஆட்டோவுக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் பொறுப்பு. அது என் பொண்ணோட ஆட்டோ. அதுக்கு ஏதாவது ஆனதுன்னா உங்க ரெண்டு பேரையும் உண்டில்லைன்னு பண்ணிடுவேன். ஜாக்கிரதை மேடம். டென்ஷன் ஆகாதீங்க மேடம். இல்ல கிருஷ்ணா, நான் இவங்க கூட போறேன். அந்த திருட்டு கோஷ்டிங்களுக்கு என்ன யாருன்னு தெரியாதுல்ல, அதனால என் மேல சந்தேகப்பட மாட்டாங்க. நம்ம ஆட்டோ அங்க இருந்தா நான் உடனே கால் பண்றேன். நீங்க கிருஷ்ணா கூட வாங்க. நான் கும்பல புடிச்சதும் போலீஸ் எல்லாம் வரட்டும், இல்லனா போலீஸ பார்த்ததும் அவங்க எல்லாம் ஓடிடுவாங்க. மேடம் உங்க டென்ஷன் எனக்கு புரியுது மேடம். ஆனா இது போலீஸ் ஆபரேஷன், இதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. வண்டியை கடத்தினவங்க கிரிமினலா இருப்பாங்க. இதை உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. நான் முதல்ல போறேன். நமக்கு எவிடன்ஸ் வேணும். மேடம் இந்தாங்க இந்த செயினை போட்டுக்கோங்க. இதில் இருக்க டாலரில் கேமரா இருக்கு, அது ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிடும். செயினில் இருக்க கேமரா மூமெண்ட்டை என் மொபைல்லேருந்து ஃபுல்லாக பார்த்துக்குவேன். இங்கே பாருங்க, நீங்கள் ரெண்டு பேரும் இவங்க கூட போய் சந்தேகம் வராதபடி பேசணும். யார்கிட்ட இந்த ஆட்டோ வித்தீங்கன்னு பார்க்கணும். சரிங்க ஓகே பண்ணுறோம் சார். ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணால் உங்களை ரிலீஸ் பண்ணுவேன், இல்லைனா ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போகிற மாதிரி பண்ணிடுவேன். பி கேர்ஃபுல். சரி சார். நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன் சார். மேடம் நீங்க போயிட்டு வாங்க. சார் லேக்கா தைரியமா போயிட்டு வா. ஜாக்கிரதையா இரு. திருட்டு வண்டிங்க தான். இங்க தான் எல்லா வண்டியும் டோட்டலா அடையாளம் மாத்தி விக்கிறாங்க. வாங்க மேடம் போலாம். ஏய் எங்கடா இருக்கீங்க? அதோ நிக்கிறார் பாருங்க, அவர் தான் ஓனர். அவர்கிட்ட தான் ஆட்டோ வித்தோம். ம்
வணக்கம்ண்ணா. வா கணேசா, நான் திடீர்னு இந்த பக்கம். யாரா இது? இவங்க கஸ்டமர், அர்ஜென்டா ஆட்டோ வேணும்னாங்க. அதனால நாங்க கொண்டு வந்த ஆட்டோவை வாங்கிக்கிறேன். நாங்க அதான் கூட்டு வந்தேன். ஏமா, உனக்கு எதுக்கு ஆட்டோ? சொந்தமா தொழில் செய்யணும், அதான் ஆட்டோ ஓட்டலாம்னு முடிவு பண்ண. நிஜமா தான் சொல்றியா? போலீஸ் கிலீஸ் ஒண்ணு இல்லையே. போலீஸா? ஐயோ, எங்க ஆட்டோ வாங்கினா போலீஸ் ப்ராப்ளம் வருமா? நீங்க சொல்லவே இல்லையே. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இருங்க மேடம், பயப்படாதீங்க மேடம், போலீஸ் எல்லாம் வராது. ஹலோ, உங்களுக்கு போலீஸ்னா அவ்வளவு பயமா? நம்ம கிட்ட வண்டி வாங்கினா எந்த பிரச்சனையும் வராதுமா? வேலை அந்த அளவுக்கு பக்காவா இருக்கும். சரி, புரியுதா? டேய் இட்னாடா. சரிண்ணா வாங்க. ஓகே சார், ஆட்டோவை பார்க்க போயிட்டாங்க, நான் உள்ளே போகிறேன். லேக்கா மேடம்க்கு என்னோட உதவி தேவைப்படும். ஓகேவா சார்? நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. ஓகே அண்ணா, இதை பிடிச்சிக்கோங்க. ஓகே சார். சரியான நேரத்தில் உள்ளே வந்துடுங்க. ஓகே, பார்த்து சேஃபாக. வண்டி பாத்துக்கோ. இது திருட்டு ஆட்டோவா? புது ஆட்டோ இல்லையா? புது ஆட்டோவா? ஏமா, இத பார்த்தா உனக்கு ஷோரூம் மாதிரியே தெரிது. தவர் ஓனரே வந்தாலும் இந்த ஆட்டோவை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. தைரியமா வாங்கிட்டு போமா. பின்னாடி போலீஸ் அதிகாரிகள் ஏதாவது பிரச்சனை வந்தா? டேய் என்னடா இது? ஏமா, நாங்க எத்தனை வருஷமா தொழில் பண்ணுகிறோம், இந்த மாதிரி பிரச்சனை வந்தா தொழில் பண்ண முடியுமா? ஏமா, ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கிற, இத என்ன ஃபைனல் பண்ணுமா வேணாமா? மரியாதைய உண்மையை ஒத்துக்கோங்க. இந்த ஆட்டோவை ஏன் திருடிட்டு வந்தீங்க? இதை எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஏன்னா இது ஏன் ஆட்டோ? வர வேண்டியது இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சாரேகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.